எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிடலனா சாப்பிட்டு நம்ம வீடியோ பாருங்க ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படினு சொல்லலாம் சோ நம்ம சேனலை எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்றது எனக்கு தெரியாது சோ ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு நிச்சயமா என்ன தெரிஞ்சிருக்கும் ஆனா இதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்றீங்க நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க அப்படினு சொல்லி கேட்றீங்க எங்க நீங்க பிசினஸ் பண்றீங்க நாங்க உங்களோட மாவு சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிலாம் சொல்லி கேட்றீங்க சோ ஜஸ்ட் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரியா தான் இன்னைக்கு வீடியோஸ் அது மட்டும் இல்லாம பிசினஸ் கான சில விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ண போறேன் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன் அது வந்து எப்படி வந்து ரன் பண்ணனும் எப்படி எல்லாம் செய்யணும் அப்படிங்கறத சின்ன சின்ன பிசினஸ் சம்பந்தமா சில விஷயங்களை ஷேர் பண்ண போறேன் இந்த வெரி இன்ட்ரோடக்ஷன் வந்து உங்களுக்கு பெருசா யூஸ் ஆகாது இல்லையா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுக்கணும்ல சோ அதனால இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஓகே என் பேர் பாத்தீங்க அப்படின்னா கவிதா என் ஹஸ்பண்ட் பேர் வந்து கார்த்திகேயன் எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க விக்னேஷ் சிவானி அப்படின்ற குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க சோ நான் எந்த ஊர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து மணப்பாறை அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கேன் சோ மணப்பாறை அப்படின்ற ஊர்ல இருந்து அவுட்டர்ல நல்ல ஒரு கிராமம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சோ அதுல இருந்து அவுட்டர்ல இருக்கேன் அதுக்கப்புறம் ஓகே இப்ப வந்து நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல வந்து சின்னதா அதாவது ரொம்ப பெரிய அளவுல எல்லாம் இல்ல சும்மா சின்னதா வந்து பிசினஸ் மேனா பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இங்க நான் வந்து கடைகளுக்கு எல்லாம் போட்டீங்களான்னு நான் போய் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க கடைகளுக்கு எல்லாம் நான் மாவு போட கிடையாது ஜஸ்ட் வீட்டுல அரைச்சிட்டு சும்மா பக்கத்துல இருக்க வீடுங்களுக்கு எங்க தெருவுல இருக்கவங்க தெரிஞ்சவங்க அவங்க எல்லாம் வந்து வாங்கிக்குவாங்க சோ அந்த அளவுல தான் நான் வந்து பிசினஸ் பண்றேன் சோ எனக்கு வந்து ரேஷன் கடையில கொடுப்பாங்க அரிசி அது எங்க அம்மாக்கு கொடுப்பாங்கல்ல அது அப்புறம் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து அவங்க வேணாங்கிறவங்கள்ட்ட இருந்து எனக்கு அதாவது எங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டுமே எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது எனக்கு வேண்டாம் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னாங்கன்னா வாங்கி நான் யூஸ் பண்ணிக்கேன் இவ்வளவுதான் இந்த இதை வச்சுதான் நான் சின்னதான பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் வீட்டுல இருந்துட்டு ஒரு ஒரு குடிசை தொழில் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஓகேவா அது மாதிரியான விஷயம் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் சோ இதுல வந்து என்னோட பிசினஸ்ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் காரணம் பாத்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் ஆச்சு எனக்கு மேரேஜ் ஆகி 18 இயர்ஸ்லயுமே வந்து எனக்கு வந்து எங்க வீட்டுக்கு நான் தான் வந்து மாவு அரைச்சு வீட்டுலதான் யூஸ் பண்ண வெளியில நான் கடையில வாங்கி மாவு அரைச்சு சரித்திரமே கிடையாது மாவு வாங்கி நான் யூஸ் பண்ணதே கிடையாது வெளியில சோ அம்மா வீட்லயுமே அப்படிதான் அம்மா தான் அரைப்பாங்க அது மாதிரி அதே பழக்கத்துக்குமே எனக்குமே நானே அரைச்சு நானே தான் செஞ்சுட்டு இருந்தேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து இட்லி மாவு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அது நிறைய பேத்துக்கு வந்து ஒரு உணவுப் பொருள் அப்படிங்கும் போது ஒருத்தவங்களுக்கு பசியா இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சாப்பாடு விஷயமா ஒரு தொழில் போகணும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஆசை எனக்கு சோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு சின்ன சின்னதா பண்ண ஆரம்பிச்சது படிப்படியா பண்ண ஆரம்பிச்சதா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு மேல ரன் பண்ணிட்டு இருக்கேன் சோ ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து யூடியூப் சேனல் வந்து 3 வருஷமாவே வச்சிருக்கேன் சரி இதுல வந்து யூடியூப்ல வந்து எனக்கு பெரிய அளவுல இந்த இன்கமும் கிடையாது ரொம்ப கம்மியான வியூஸ் போயிட்டு இருந்துச்சு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வந்து இதாயிட்டு இருந்துச்சு கெயின் வந்து அதிகம் இல்ல சரி ஓகே நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த பிசினஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு பிடிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டோடவும் செஞ்சுட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே யூடியூப்ல வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிட்டும் இருக்கேன் அடிக்கடி வந்து நெக்லிமா பிசினஸ் பத்தி போடுறது எல்லாமே வந்து உங்களுக்காக தான் ஸோ இந்த என்னுடைய யூடியூப் சேனல்ல வந்து இவ்வளோ நாள் வந்து நான் போட்ட ரெசிபிஸ்க்கு எல்லாம் கொடுத்த வரவேற்பை விட இட்லிமா பிசினஸ்க்காக கொடுத்த வரவேற்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஸோ அதை மீட் பண்ணி தான் நான் இதை வந்து கண்டினியூஸா போட்டு இருக்கேன் இதுக்கப்புறமும் போடுவேன் உங்களுடைய சந்தேகத்தை எல்லாமே எடுத்து ஒரு வீடியோவை ஃபார்ம் பண்ணி தான் போடுவேன் இதுக்கப்புறம் நீங்க கேட்கக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து என்னோட வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் நீங்க என்னென்ன வீடியோஸ் எல்லாம் எதிர்பார்க்குறீங்கிறது கீழே நீங்க கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கான வீடியோஸ் ஒவ்வொன்றா நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் ஓகே நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணதை பத்தி நான் சொன்னேன் இதனால தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கம்மியான மட்டும் நம்ம வீட்டுக்காக செய்யற மாதிரி நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா நான் ஸ்டார்டிங் அதிகமா போட்டு கொஞ்சம் ஏமாற்றங்களா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஏன்னா தெரியாது இல்ல இவங்க விற்கிறாங்க அப்படின்னு தெரியாது இல்ல மாவுண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு மேல வச்சுக்கவும் முடியாது இல்லையா சோ அதனால ரொம்ப கம்மியா போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் முன்னாடி தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லிவிங்க நோட்டீஸ் எல்லாம் அடிச்சுட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் கொடுங்க நல்ல பப்ளிக் பிளேஸ்ல பார்த்து ஒட்டுங்க அது மாதிரி எல்லாம் பண்ணுங்க அது மாதிரி எல்லாம் ஹஸ்பண்ட் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க சோ அவங்களாம் அதை பண்ணது மூலிமா கொஞ்ச நாள் ஆகாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு எங்கிட்ட வாங்கக்கூடிய மாவு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாமே ஃபீட்பேக் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல வந்து என்னோட மாவு ஃப்ரீயா தான் கொடுத்தேன் விக்கலன்றப்ப நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன் சோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ என்னோட மாவு வந்து அவ்வளோ லைக் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் யூடியூப் சேனலுக்குள்ள வந்து நான் இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் படிக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாகவும் உங்க கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப சிரிச்சுட்டு ரொம்ப ஜாலியா இருப்பேன் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் எவ்வளோ கவலை இருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தினம் தினம் வந்து நான் கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணும் போதெல்லாம் ஒரு ஃபேமிலிக்குள்ள இருந்து ஷேர் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ உங்க அவ்வளோ பேத்துக்கும் எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க கண்டிப்பா வந்து நீங்க கேட்குற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் என்னோட ஃபியூச்சர்ல நான் கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கு
फुल एफर्ट में फुल अंड फुला एल्ला विषय में शेयर पड़ी ओके डाल की कमेंट के इन वीडियो शेयर पड़े चेनल ना ना इधन दोस संबंध वीडियो वीडियो इकमे ना शेर पड़े यानी कमेंट पड़ा पी कव यार वी कमेंट पड़ा पी प्रचन कॉसिटिव सपोर्ट पड़क ना नाकें सो इनमें नेटिव कमेंट के वह ना रेस्पेक्ट कजा कंपा ये कमेंट की रिप्ले पड़े बट अगटिवा केर पड़ी के मटा देव इग्नोर पड़े पेटिव कमेंट पड़ने इवेबो ना ये नेटिव पे कवपड़ो ऐसा और दूंग केटी नेगटिव फीडपेक् नेगटिव कमेंट नहीं फीडपेक् अंतर केटी सो अब प्राब्लम क्या योजना और सेकंड पा ना उड़े इग्नोर पड़े अगर विषय ऐसा पिटिकवश्यमे क्या पिछड़क ना पिटाद ना रेस्पेक्ट को अवश्यमेंगे ओके लिंक எல்லாமே பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் ஓபன் பண்ணி பாருங்க ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பேசின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இவ்வளவு பொறுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் थैंक यू